லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடித்து முடிச்சிருக்க படம் தான் வேட்டையன். இந்த படத்தை டிஜே நனவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங்னு சொல்லிட்டு மிகப்பெரும் நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. கடைசியாக சூப்பர் ஸ்டாருக்கு வெளியான ஜெயிலர் படம் மிகப்பெரும் ஹிட். 650 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டியிருந்த இந்த படம் நம்ம சன் பிக்சர்ஸால் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணப்பட்டது. இந்த படத்துக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேகம் என்றது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்களை கமிட் ஆகிறதுல அவர் அதிக கவனம் செலுத்திட்டு வந்தார். அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கையில் எடுத்த ப்ராஜெக்ட் தான் வேட்டையன் படம். இந்த படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் ஜெய்பீம் படம் எடுத்ததன் மூலமாக ரஜினியை இயக்கும் வாய்ப்பை அவர் பெற்றார். மேலும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்துக்கு பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் மொத்தமாக கம்ப்ளீட் ஆன நிலையில் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் பார்த்தீங்கன்னா இப்போ விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. மேலும் இந்த படம் நிச்சயமாக ரஜினி படத்திலே வந்து வித்தியாசமான படமாக இருக்கும். அதாவது எப்பயும் பார்க்காத ரஜினியை இந்த படத்தில் பார்ப்பீங்க. அதாவது ஒரு சமூக கருத்துள்ள படமாக இந்த படம் எடுக்கப்பட போகுதுன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் ஏற்கனவே பேட்டியில் சொல்லியிருந்தார். அவரோட ஸ்டில்ஸும் வெளியாச்சு, அந்த படத்துடைய டைட்டிலும் வெளியாச்சு, வேட்டையனும் டைட்டில் வச்சாங்க. டைட்டில் வெளியாவதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு இரட்டிப்பு மடங்கு தான் போயிருக்கு. ஏன்னா டிஜே ஞானவேல் ஏற்கனவே ஜெய்பீம் சூர்யாவை வச்சு எடுத்திருந்தார். இந்த படம் இருளர் பயங்குடிகளுடைய அவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை எப்படி முன்னிறுத்து காட்டியதோ அதே போல தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்ஸில் நடக்கிற ஸ்கேம்ஸ், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ஸில் நடக்கிற ஸ்கேம்ஸ் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு காட்டும். இந்த படம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஜெய்பீம் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அது போல தான் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு இந்த படம் இருக்கும். நிச்சயமாக அவார்டு வாங்கினாலும் அதில் ஆச்சரிய படத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர், டீசர் மற்றும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ வெளியாக போகுது அப்படின்ற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அதாவது இந்த படத்தில் இருக்கிற பாட்டு காவாலா பாட்டியும் மிஞ்சும் அளவு தான் எழுதப்பட்டிருக்கான். அனிருத் தான் இந்த படத்தை பாட்டை பாட போகிறாரு. அதாவது இது அறிமுக பாடலாக நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு இருக்க போகுது. எப்பயும் அறிமுக பாடலோடைய நம்ம சூப்பர் ஸ்டார் வருவார். சமீப காலமாக சூப்பர் ஸ்டாருக்கு அறிமுக பாடல் வைக்கிறது இல்லை, ஆனால் இப்போ அறிமுக பாடல் இந்த படத்தில் வச்சிருக்காங்க. இந்த பாட்டு நிச்சயமாக பட்டி தொட்டி எங்கும் காவாலா பாட்டை மிஞ்சும் அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு அனிருத் வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா அனிருத் பார்த்தீங்கன்னா சின்ன கேமியோல இந்த பாட்டில் வரப்போறாரு. இந்த பாட்டை நம்ம அனிருத்தோடைய வோக்கல்ஸில் மற்றும் சூப்பர் ஸ்டாரோடைய வாய்ஸ் நோட்டில் இருக்க போகுது. அதாவது சூப்பர் ஸ்டார் ஜெயிலர் பாட்டில் எப்படி அந்தளவுக்கு வாய்ஸ் நோட் கொடுத்துருந்தாரோ அது போல தான் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலும் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் நிச்சயமாக தரமாக இருக்கும்னு சொல்லிட்டு அனிருத் அவர்கள் சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.